சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். வெல்கம் மக்களே, கலைஞர் டெல்காஸ்டாகிய சீரியல்ஸ் டேட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து ரிப்பீட் எபிசோடு தான். அப்படி இருந்தாலும் இவங்க தான் வந்து சேனலை நம்பர் ஒன் கொஸ்டின் எடுத்து பிடிக்கிறாங்க. 0.80 அப்படின்னு ரேட்டிங் வாங்கியிருக்காங்க நாதஸ்வரம் சீரியல். நாதஸ்வரம் சீரியல் வந்து ஒரு ரிப்பீட் எபிசோடாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கலைஞர் டெல்லாம் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது அவங்க வாங்கக்கூடிய ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வேற லெவலான ரீச் இருக்குது. ஆக்சுவலாக இது நாதஸ்வரம் சீரியலுடைய விக்டரி அப்படின்னு சொல்கிறத விட மிச்ச சீரியல்ஸினுடைய டேமேஜ் தான் சொல்லுவேன். அவங்களோட வீழ்ச்சியும் தான் நாதஸ்வரம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் வந்து எபிசோட்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரஞ்சிதமே கண்ணதிரை தோற்றினால் இவங்கெல்லாம் வந்து எபிசோட்ஸ் நல்லா போட்டாங்கன்னா இவங்களால ரேட்டிங்ஸை வந்து இவ்வளோ 0.80 நாதஸ்வரமோட ரேட்டிங்ஸ் தான். பட் கண்ணதிரை தோன்றினால் மற்றும் மிச்சம் இருக்க சீரியல்ஸுடைய ரேட்டிங்ஸ் அது அவங்களுக்கான ரேட்டிங்ஸ் இல்லை, அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ மக்களை, தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் அஸ் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். தேங்க்யூ, ரொம்ப பாய். மறக்காமல் நம்ம சீரியல்ஸ் குரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.